ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு எண்பத்தி ஐந்தாவது நாள் சற்று முன் தான் இரண்டாவது பிரமோ வெளியிட்ருக்காங்க இந்த இரண்டாவது பிரமோவில் ஆரியை பத்தி ம நம்ம சிவானி மற்றும் ரம்யா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பின்னாடி ரொம்ப அசிங்கசிங்கமாக கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ரம்யா தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆரி வந்துட்டு எல்லாத்தையுமே சரியா பண்ணணும்னு நினைச்சிட்ருக்காரு ஆனால் அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு எப்போவுமே எனக்கு ஒரு டவுட் இருக்கும் நேத்து பேசின காலர் கூட பிடிச்ச மாதிரி எந்த இடத்துலயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க அதுக்கு சிவானி என்ன சொல்றாங்கன்னா குரூப்பிசம் பத்தியெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக தான் பேசுறாரு ஆனா தனக்குன்னு வரும்போது மட்டும் மற்றவங்கள வந்துட்டு பிளேம் பண்ணி விட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி சிவானி சொல்றாங்க மறுபடியும் ரம்யா என்ன சொல்றாங்கன்னா எப்போ பார்த்தாலும் கிடைக்கிற கேப்பெல்லாம் வந்துட்டு தன்னை நல்லவங்களும் மற்றவங்கள வந்துட்டு கெட்டவங்களாவே வந்துட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ கிடைக்கிற கேப்பெல்லாம் மற்றவங்கள வந்துட்டு குத்தம் சொல்லி என்ன என்ன அர்த்தம் தன்னை பெஸ்ட்ன்னு மற்றவங்களாம் ஒஸ்ட்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா மறுபடியும் சொல்றாங்க அதுக்கு சிவாணி மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்துட்டு தன்னை பெஸ்ட்டுன்னு காட்டிக்கிறதுக்காக மற்றவங்களை வந்துட்டு கெட்டவங்களா ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சிவானி வந்துட்டு பேசுறாங்க இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்துட்டு ஆரியை பற்றி ரொம்ப கேவலமாக வந்துட்டு பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பேசும்போது ஆரி வந்துட்டு பின்னாடி கிச்சன் ரூமில் வந்துட்டு பாட்டு சீவனேன்னு வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ இதுதான் வந்துட்டு இரண்டாவது புறமாவாக வெளியே வந்திருக்கு ஸோ ஆரி வந்துட்டு நேற்று முதலாளாக சேவ் செய்யப்பட்டிருக்காரு காலர் ஆஃப் த வீக்கும் வந்துட்டு ஆரிக்கு பேசப்பட்டுச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க எல்லாமே தற்போது வந்துட்டு இப்படி பேசிகிட்ருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்